The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. ஆனந்தவிடன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார சினிமாக்காரன்ல நாம ஒரு வித்தியாசமான பழம்பெரும் இயக்குனரோட படத்தை பார்க்க போறோம். அது என்னடா பழம்பெரும் இயக்குனர் அப்படிங்கிறீங்களா? வேற யாரும் இல்லை, உடி ஆலன். கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறைகளாக படங்கள் இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க இயக்குனர். 6 தலைமுறைகளானா ஒரு பெரிய தாத்தா. அவர் 87 வயதாகுது, இப்பவும் வந்து அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கதை கலன் ஆகட்டும், வித்தியாசமான கதைகளாகவே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் டெத், அதே போல் செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு படம், அப்புறம் ஆலிஸ், மிட் நைட் இன் பாரிஸ், மேட்ச் பாயிண்ட், 2005 ரிலீஸ் ஆன இந்த மேட்ச் பாயிண்ட் அப்படிங்கிற படம் கதையில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை வச்சு தான் அந்த கதையை வந்து சொல்லியிருப்பார். ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடித்த படம் அந்த மிட் நைட் இன் பாரிஸ், அப்புறம் மேட்ச் பாயிண்ட், இந்த ரெண்டு படங்களுமே. ஸோ மேட்ச் பாயிண்ட்டை வந்து இந்த வாரம் வந்து நம்ம பார்ப்போம். உடி ஆலன் அப்படிங்கிற அந்த கேரக்டர், அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தோற்றமே ரொம்ப காமெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் ஒரு பழைய ஆளாக, ஸோ ஆனால் சிந்தனைகளில் அப்படியே ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கார். அவருடைய கதைகளும் அந்த வந்து கதை காதலை சுற்றி இருக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல், இதெல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு படங்களாகவே இருக்கும். அப்படி ஒரு படம் மேட்ச் பாயிண்ட். ஸோ மேட்ச் பாயிண்டோடைய கதையை இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். படத்துடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சர்ரியலிஸ்டிக்காக ஒரு விஷயத்தை வந்து ஒரு குறியீடாக சொல்கிறாரு நம்மளுடைய இயக்குனர். என்ன அப்படின்னா, ஒரு டென்னிஸ் கோர்ட்டை வந்து காமிக்கிறாங்க. டென்னிஸ் கோர்ட்டோடைய அந்த நெட் இருக்குது, அந்த நெட்டை வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் வந்து காமிக்கிறாங்க. பால்ஸ் மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்குது. யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஸ்லோ மோஷனில் பால்ஸ் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே ஒரு பால் அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கையில் எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு விஷயம், இந்த பக்கம் வந்து விழுந்தா இந்த பக்கம் உள்ளவர் வந்து ஜெயிச்சிருவாங்க, இந்த பக்கம் வந்து விழுந்தா இவர் ஜெயிச்சிருவாங்க, இதுதான் வந்து தியரி. ஸோ அதுக்குள்ளே அந்த பாலை வந்து இவங்க தட்டி விடுவாங்க. சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெட்டில் பட்டு நெட்டில் நிற்கும். ஒரு செகண்ட் வந்து அந்த நெட்டில் நின்று எந்த பக்கம் விழுகுது, யாருக்கு சாதகமாக அது மாறுது அப்படிங்கிறது தான் அந்த மேட்ச் பாயிண்ட். அந்த பாயிண்ட் யாருக்கு அப்படிங்கிறது தான், யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது, தோல்வி யாருக்கு அப்படிங்கிறத தீர்மானிக்குது. படத்தில் இதே மாதிரி ஒரு நெட்டில் ஒரு பொருள் வந்து அப்படி முட்டி மோதி எந்த பக்கம் விழுகுது, ஹீரோவுக்கு சாதகமாக விழுகுதா இல்லை பாதகமாக விழுகுதா அப்படிங்கிற ஒரு குறியீடாக ஓப்பனிங்கில், இந்த வெற்றி தோல்வி விழுகிற திசையை பொறுத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங்கோட படம் வந்து ஆரம்பிக்குது. இந்த டென்னிஸ் நெட்டிலருந்து ஆரம்பிக்கிறதுனால அது சார்ந்த ஒரு கள்ளம் தான் கதையும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஹீரோவான கிறிஸ், அவர் வந்து ஒரு முன்னாள் டென்னிஸ் பிளேயர், இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பயிற்சி கொடுக்குறாரு. ஒரு அயர்லாந்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு டென்னிஸ் பிளேயராக ஒரு காலத்தில் இருந்திருப்பார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு கோச்சிங் கொடுப்பாங்கல்ல, அப்படி வந்து டாம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்ருப்பார் இந்த கிறிஸ். இந்த டாம் யாருன்னா ரொம்ப ஒரு பணக்கார, ஒரு செல்வந்த, மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருப்பார். அப்படி இருக்கிறவர் வந்து அவருக்கு ஒரு தங்கை இருக்கும், டாமுக்கு வந்து க்ளோ. அந்த தங்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிறிஸ் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்கும், எப்படியாவது அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா கிறிஸ் வந்து ரொம்ப ஒரு அழகன், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒருத்தருங்கிறனால ஒரு கண் இருக்கும், ஃப்ளட் பண்ணுவாங்க. ஸோ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். இவருக்கு எப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ளே பாய் மாதிரி தான், பட் க்ளோ மேலே வெறுப்பெலாம் இருக்காது. ஓகே, வந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து கிறிஸ் அந்த க்ளோ மேலே ஒரு சின்ன ஈர்ப்போடு இருப்பார். டாமுக்கு வந்து எப்படின்னா, விளையாட்டெல்லாம் தாண்டி பிஸ்னஸ்னு ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படி இருக்கையில் அவருக்கு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பார்ட்டியில் இந்த மாதிரி என்னுடைய கிறிஸ் என்னுடைய நண்பர், இவர் தான் வந்து எனக்கு கோச்சிங் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு, டென்னிஸ் பிளேயராக நான் வந்து இப்போ ஒரு ஓய்வு நேரத்தில் விளையாடுறேன், இவர் சொன்ன மாதிரி தான் விளையாண்டேன்னா நான் வந்து விம்பிள்டன் பெரிய பெரிய பதக்கங்கள் எல்லாமே வாங்குவேன், பட் நான் என்னுடைய ஓய்வு நேரத்தில் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன், செம பிரில்லியண்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்திகிட்டு இருப்பார். அப்படி அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கையில் கிறிஸுக்கே ஒரு கேரக்டரை வந்து அறிமுகப்படுத்துவார். அங்கே தான் படத்துடைய ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், அந்த மேட்ச் பாயிண்ட்னே சொல்லலாம். யார் அப்படின்னா, அவங்களுடைய காதலி நோலா ரைஸை வந்து அறிமுகப்படுத்தி வைப்பார் கிறிஸுக்கு. அழகினா அழகி, அவ்வளோ பெரிய பேரழகி அப்படின்னு சொல்லலாம். நோலா ரைஸை பார்த்தோன்னே கண்டதும் விழுந்துருவாங்கள்ல, அப்படி வந்து
என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமோ, நோலாரை சே நம்ம வந்து லவ் பண்ணியிருந்துருக்கலாமே, இவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரியே பார்ப்பார். இதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கை அப்படின்னா, கிறிஸ்ஸை பார்த்தோன்னே அவங்களுக்குமே ஒரு பயங்கர ஈர்ப்பாயிடும் நோலாரைஸ்க்கு. இவ்வளோக்கும் அது டாமோடைய காதலி. ஆனால் அறிமுகப்படுத்தின இடத்துல இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஸ்பார்க், ஒரு செகண்ட் அந்த ஸ்பார்க் வரும். அது வந்து ஆடியன்ஸ்க்கான நமக்கு வந்து அது புரியும், ஆஹா. ஏன்னா கதைநாயகனுக்கும் கதைநாயகியா ஸ்கார்லெட் ஜோஹன்சன் தான் அந்த பாத்திரத்தில், நோலா பாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. நம்ம அப்பவே புரிஞ்சிடும், ஸோ இவங்க தான் நாயகி, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மொமெண்ட்டில் அப்படி ஒரு கனெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி, அடுத்து ஒரு எல்லோரும் கூடின ஒரு இடம், வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க டாம் வீட்டுக்கு. இந்த மாதிரி நோலா ரைஸை கொண்டு போய் அவங்களுடைய அம்மாட்ட வந்து அறிமுகப்படுத்தி வைப்பார். இந்த பொண்ணை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா, பாருங்கள் எவ்வளோ பெரிய அழகியாக இருக்காங்க, இவங்க வந்து பெரிய இடம் அப்படின்லாம் வந்து சொல்லி அறிமுகப்படுத்தல. டாமோட அம்மா வந்து கேட்பாங்க, என் பொண்ணு என்ன பண்ணுதுப்பா அப்படின்னு. பொண்ணு ஒன்றும் இல்லை, இப்போ தான் வந்து நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னது நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களா, சினிமாக்காரியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருவாங்க. பயங்கர அப்செட் ஆகிடுவாங்க. நோலா ஸ்ட்ரகிளிங் ஆக்ட்ரஸ், வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவுகளோட ஹாலிவுட்டில் போய் கலக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட போய் பொண்ணை வந்து அறிமுகப்படுத்தல, என்னது நடிகையா அப்படின்னு சொல்லிச்சா எப்படி கடுப்பாவாங்க, அப்படியே கோபமாகி எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த பார்ட்டியில் நம்ம தலைவனும் கலந்துருப்பார், யார், கதைநாயகன் கிருஷ்ணன். ஐயோ ஐயோ அப்படின்ட்டு, என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவன் வந்து க்ளோவோட க்ளூ ஆனாலுமே அவனுக்கு ஒரு சின்ன கண்ணு அந்த பொண்ணு மேலே இருக்கும், ஒரு மாதிரி இதாகிடுவான். இவன் வந்து டென்ஷன் ஆகிடுவான், என்னது இந்த கிழவி வந்து இப்படி வந்து பப்ளிக்காக போட்டு உடச்சிருச்சு நடிகைன்னு சொல்லிட்டு, முகத்தை சுழிச்சிருச்சு அப்படின்ட்டு பின்னாடியே போவான். போனால் அது வெளியில் காரிடார்லாம் தாண்டி வெளியில் ஒரு இடத்துக்கு போகும், போய் என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடல. இவன் வந்து ஆறுதல் சொல்லுவான், என்ன நீ எவ்வளோ பெரிய அழகி, நீ வந்து கண்டிப்பாக பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிடுவேன், வேறு லெவலில் வந்துடுவே, இது போய் போய் இந்த பாட்டி நாளைக்கு சாக போகிற ஒரு கிழவி சொல்கிறத போய் நம்பி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிய, நான் நம்புகிறேன் 200% நீ வந்து பெரிய ஆக்ட்ரஸ் ஆகலாம், உன் அழகுக்கெலாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ ஏன் நான் உன்னை முன்னாடி பார்த்துருந்தேன்னா உன்னை தான் நான் வந்து வெறித்தனமாக லவ் பண்ணியிருப்பேன், இப்போவும் ஒன்றும் இல்லை, இப்போவும் என் உன் மேலே எனக்கு வந்து லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையாக பேசுகிற மாதிரியே அப்படி தன்னுடைய காதலையும் அந்த இடத்துல சொல்லிடுவான். ஒரு மொமெண்ட்டில் என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு கோதுமை வயல் அது, நல்லா ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கக்கூடிய கோதுமை வயல். என்ன பண்ணுவாங்கன்னா, மாற்றி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. முத்தம் கொடுக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்னா, ஒரு வெறித்தனமான ஒரு லவ் மேக்கிங் அவங்களுக்குள்ளே நடந்துடும், ரொம்ப இன்டிமேட்டாகவே ஆகிடுவாங்க. ஆகி மழை வேறு பெய்யும், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா அது இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடக்கும்னா, மறுநாள் வந்து நோலா அவன்கிட்ட ஒழுங்காக முகம் கொடுத்தே பேச மாட்டான். இவன் போய் கேட்பான், ஏன் என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிற அப்படின்னு, இல்லை இந்த மாதிரி டாம் தங்கச்சியோட உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து க்ளோவை தான் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஏற்ற பொண்ணு அவள் தான், தயவு செய்து என்னை மறந்துடுங்க, இன்னொன்று இது வந்து உங்கள் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு அவ்வளோதான், உங்களை முத்தம் கொடுத்தேன் வேறு மாதிரி நெருக்கமாக இருந்தேன், அதோட அதை மறந்துடுங்க அவ்வளோதான், அதை தாண்டி எனக்கு வந்து உங்கள் மேலே ஈர்ப்பெலாம் இல்லை அப்படிலாம் வந்து சொல்லுவாள். இல்லை இல்லை நீ நடிக்கிற ஏதோ சொல்லி பார்ப்பான். இவனை வந்து அப்படி ஒன்றும் இல்லைங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவே வேற ஒருத்தனோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் ஒரு விஷயத்த சீன்லாம் அடுத்தடுத்த காட்சிகளில் வந்து ட்ரை பண்ணுவாள். ஆனாலும் வந்து இவன் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஐயோ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட்லேருந்து இவன் வந்து மீண்டு வர முடியாதவனாக வந்து இருப்பான். இப்படி இருக்கையில் என்னென்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த பெண் வந்து காணாமல் போயிடுவாள். காணாமல் போயிடுவாள் மீன்ஸ் இவங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிருக்கும், டாமுக்கும் நோலாவுக்கும். இவனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், தேடி பார்ப்பான் கிடச்சிருக்க மாட்டா, அதோட என்ன பண்ணுவான்னா வேறு வழி இல்லாமல் க்ளோவை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான். க்ளோவை கல்யாணம் பண்ணாலுமே இவன் மனசு ஃபுல்லாக நோலாவை நோக்கி தான் இருக்கும். கிறிஸ்டுக்கு என்ன பண்ணுவான், ஒரு கட்டத்துக்கு மேலே கிளம்பி எப்படி தேடி பார்க்க அப்படி இப்படின்னு அலைவான், கிடைக்க மாட்டான். இந்த மாதிரி வந்து கிடைக்காத பெண் ஒரு நாள் எதேச்சையாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். வாவ் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரில் போய் பார்த்து பயங்கரமாக பேசுவான், எங்கே போன நான் இன்னும் ஸ்டில் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவான். பயங்கர இதாகவும் இல்லை வேணாம் அப்படிலாம் வந்து சொல்லுவாள். பட் என்ன ஆகிடும்னா, இவங்களுக்குள்ளே அவளுக்குமே வந்து இவன் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கும், எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு எல்லாமே வந்து அப்படி சொல்லுவாள். தெரியும் இவனுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து சொல்லுவான். சொல்லிவிட்டு அதே ஊரில் வந்து இருப்பாள், ஒரு தனியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பெண் இருப்பாள். இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரே நேரத்தில் ரெண்டு பேரோட லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்ந்துட்டுருப்பான், இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்த்தையுமே வந்து லவ் பண்ணுவான் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் மனசு ஃபுல்லாக நோலா மேலே தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளோக்கு டவுட் வந்துடும், டாமோடைய சகோதரி
இவன் வந்து வேறு மாதிரி எங்கேயோ போய் லாக் ஆகிட்டான் போல், இவனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டவுட் ஆகி கேட்கல. இல்லை இல்லை, உன்னை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணேன், உன்னை தான் வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், கவலைப்படாத அப்படிலாம் வந்து சொல்லி சமாதானப்படுத்துவான். ஸ்கார்லெட் அதாவது நோலா என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும் இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு, நீ போய் சொன்னியா, என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் அனுச்சு நினச்சேன், நீ வந்து என்னென்னமோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிடும்னா, இந்த லவ் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒரு கட்டத்துக்கு மேலே நோலா வந்து ரொம்ப அவனை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாள். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாள். ஒரு கட்டத்தில் இவன் வீட்டில் இருக்கையில் ஃபோன் பண்ணி எனக்கு இப்போவே பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ ராம்சாங் மாதிரி உடனே வர சொல்லுவாள். என்னென்னு போய் பார்க்கையில், நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க, நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிலாம் வந்து சொல்லல வந்து அதிர்ச்சி ஆகி அது எப்படி முடியும் அப்படிலாம் கேட்பான். அவன் ரொம்ப அக்ரெசிவ் ஆனோன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவளை நம்ம கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவான். முடிவு பண்ணி அவன் எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு முடிவாக இருக்கும். இவளுடைய டார்ச்சர் வந்து எந்த அளவுக்கு போயிடும்னா, உன்னை அவன் வீட்டில் வந்து சொல்லிடுவேன், சொன்னேன்னா அவ்வளோதான் உன் மேரேஜ் லைஃப்பும் முடிஞ்சிடும், நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோடனே இவன் என்ன பண்ணிடுவான், அவங்க வீட்டில் அவங்க மாமனார் வச்சுருக்கிற ஒரு துப்பாக்கியை எடுத்துகிட்டு, தன்னுடைய அந்த டென்னிஸ் வைக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கக்கூடிய ஒரு பேக்கை எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த துப்பாக்கி வச்சுட்டு நோலாவுடைய வீட்டுக்கு வந்து போவான். நோலா தங்கியிருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு வர்றான் போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வீட்டில் போய் நோலா எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். வெளில போயிருக்கா, ஓகே அவளை அது வரைக்கும் நான் உங்கள் வீட்டில் வந்து நான் டிவி பார்த்துக்கவா, ஃபுட்பால் மேட்ச் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் போய் உட்காந்துருப்பான். துப்பாக்கி வச்சுட்டு அந்த பாட்டியவும் போட்டுருவான், சுட்டு கொண்டுட்டு அங்கே வந்து ஒரு திருட்டு வேலைகள் நடந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணிடுவான். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பான், அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி நான் வந்து நம்ம இன்றைக்கி படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பி போகிறதுக்கான எல்லா வேலையுமே ஏற்பாடு பண்ணியிருப்பான். ஸோ இந்த பக்கம் நோலா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவாள். அவள் வர்ற வழியிலே அவள் என்ற வகையில் யாரும் பார்க்குறதுக்குள்ள அவளையும் வந்து சுற்றுவான். ஸோ அடுத்தடுத்து ரெண்டு கொலைகள். இது எப்படி செட் பண்ணி வச்சுருவான் அப்படின்னா, இது வந்து ஒரு திருடன் வந்தான், வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் கொள்ளையடித்தான், அந்த பாட்டியை கொண்டா இதை பார்த்ததுனால இவளை கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சத்தமே இல்லாமல் கிளம்பி வந்து வீட்டில் வந்து அப்படியே இருந்துருவான். இப்படி இருக்கையில் போலீஸுடைய விசாரணைகள்லாம் வருது. வரையில் நோலாக்கு ஒரு அஃபேர் இருக்குது, முன்னாள் காதலன் இவன் தான், ஸோ இவன் கொலை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிறிஸ்தை கூப்பிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து விசாரிப்பாங்க. ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் உங்களுக்கே தெரியும் எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னு ரொம்ப நூதனமாக வந்து நீ தான் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இவன் எடுத்தோன்னே பொல பொலன்னு, ஆமாம் உண்மை தான், நான் பயங்கரமாக லவ் பண்ணேன், எங்களுக்குள்ளே ஒரு அஃபேர் இருக்குது, அது வந்து எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மற்றபடி கொலை செய்கிற அளவுக்குலாம் நான் வந்து கொடூரமானவன்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லல. சரி ஓகே, நீங்கள் ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருங்க, உங்கள் மேலே வந்து சந்தேகம்தான் இருக்குது, மற்றபடி நீங்கள் இன்னசென்ட்ங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த சீன் ஆஃப் க்ரைமில் பார்த்தீங்கன்னா நிறையா பொருட்கள் அது இதெல்லாம் களவு போயிருக்கும், பொருட்கள்லாம் உடஞ்சிருக்கும் அப்படிங்கிறனால ஒரு கொள்ளையன் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கையில் அந்த வீட்டில் இருந்து சில தடயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் போலீஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இவனையும் வந்து வாட்ச் பண்ணணும், இவன் மேலே ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சொல்லுவார். இந்த சூழலில் சில நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா சில பொருட்கள்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஆற்றுல போய் அந்த வீட்டில் எடுத்த சில முக்கியமான பொருட்கள்லாம் எடுத்து தூக்கி வீசியிருப்பான். இந்த எங்கேஜ்மெண்ட் ரிங்கு மாதிரியான விஷயங்கள், டைரி மாதிரியான விஷயங்கள், சில பொருட்கள்லாம் எடுத்து ஆற்றுல தூக்கி வீசியிருப்பான். தடயத்தை மறைக்கிறதுக்காக ஒன்று பண்ணியிருப்பான், நோலாட்டை இருக்கிற சில விஷயங்களை. ஸோ அதில் வந்து இவன் கடைசியாக அந்த எங்கேஜ்மெண்ட் ரிங் ஒன்று இருக்கும், அதை வந்து என்னென்னா தூக்கி வீசையில் இந்த மேட்ச் பாயிண்ட் அந்த ஸ்டார்டிங்கில் டைட்டில் போடையில் சொல்லியிருந்தேன்ல, ஒரு டென்னிஸோடைய கோர்ட் மேலே அந்த நெட் மேலே பட்டு எந்த பக்கம் விழுக போகுது அந்த பால் அப்படிங்கிற மாதிரி, இந்த எந்த பக்கம் விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தர மேலே விழுகும், ஆற்றுக்குள்ளே விழாது. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைப்படி இவனுக்கு சாதகமாக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் கிளைமேக்ஸில். எப்படி அப்படிங்கிறது படத்துடைய கிளைமேக்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நிச்சயம் அது வந்து பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கும். இப்படி ஒரு ரிங் வந்து விழுந்து அது மூலமாக இவன் எப்படி தப்பிச்சான் அப்படிங்கிறது படத்தில் அந்த ஒரு ட்விஸ்ட்டு, அதை நான் கண்டிப்பாக சொன்னேன்னா அந்த ட்விஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு சாதாரண ஒரு ரிங் மூலமாக ஒரு இவன் வந்து எப்படி காப்பாற்றப்படுறான், ஆனால் இவனை எப்படி அந்த மனசாட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை வந்து கொள்ளுது அப்படிங்கிறதையும் அந்த கிளைமேக்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் அனுபவம். பொதுவாக இந்த மாதிரியான படங்கள் ஒரு நீதி போதனையாக வந்து ஒரு விஷயத்தோடு வந்து முடிப்பாங்க. இப்படி வந்து உப்பு குடி உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி, அப்படி எதுவுமே இல்லாமல்
ரொம்ப நூதனமாக அவன் தப்பிக்கிற மாதிரியும் கூட இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவனை கடைசி காலம் வரைக்கும் உறுத்திட்டே இருக்கும் அப்படிங்கிறதோட வந்து முடிப்பாங்க. ஸோ அந்த ரிங் எப்படி வந்து அந்த ரிங் மூலமாக இவன் தப்பிச்சான் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ விடியாளன் இப்படி ஒரு தாத்தா இப்படிலாம் வந்து யோசிச்சு ஒரு ரணகலமாக அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டிமேட்டாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு படத்தை இவர் வந்து எப்படி எடுத்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் மிட் நைட் இன் பாரிஸ் ஓவன் வில்சன் நடித்த படம், அதுவும் நீங்கள் அவசியம் பாருங்கள். விடியாளனுடைய படங்கள் ரொம்ப ஒரு கிராஃப்டாக வித்தியாசமான மேக்கிங்காக இருக்கும். ஒரு வயதானவர் எடுத்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப யூத்ஃபுல்லாகவும் இருக்கும். எல் சால்வடார் டாலி அவர் உங்களுக்கே தெரியும், ஒரு வித்தியாசமான ஒரு சரியலிஸ்டிக்கான ஒரு ஆர்ட்டுகள்லாம் வரைந்த ஒரு ஓவியர். அவருடைய ஓவியங்கள் என்னென்ன விஷயங்கள் கன்வே பண்ணுதோ அதெல்லாம் வந்து இவர் மேடை நாடகங்கள்லையும் சரி படங்கள்லையும் சரி தொடர்ந்து கன்வே பண்ணிகிட்டு இருந்தார். பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 87 வயதுலையும் வித்தியாச வித்தியாசமான காதல்களை நமக்கு அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காரு. ஸோ விடியாளன் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு உன்னதமான இயக்குனர், அவருடைய படங்களை பாருங்கள். இந்த மேட்ச் பாயிண்ட் பாருங்கள், பார்த்துட்டு இந்த படம் பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு வித்தியாசமான பார்த்தே ஆக வேண்டிய ஒரு சினிமாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சினிமாக்காரன் சரண். நன்றி. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. Christmas New Year offer up to 55% off. Anand Vigadan digital subscription starts from Rs. 49 only. Link in description.